ஆ ரீச் ஆயிட்டேன் மாமா. இப்போ தான் ரூமுக்கு வந்தேன். பத்திரம்ப்பா, புது இடம், பார்த்து நடந்துக்கோ, வேலை வேலைக்கு சாப்பிடு. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, இந்த கெஞ்சி கூத்தாடி இந்த வேலை வாங்கி எடுத்துக்கிறேன். ஆமாம்மா, நாளைக்கு வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறேன் மாமா. சரிப்பா, நாளைக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் உனக்கு. மாமா ஒரு நிமிஷம், இங்கே ரொம்ப பக்கத்தில் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, நான் வேணா அங்கே படிக்கவா? சந்திரத்தில் வேணா? ஏய் நிறுத்து நிறுத்து, உன்னை 12 வரைக்கும் படிக்க வச்சதே பெருசு, காலேஜ் வேறு இல்லை. இல்லை மாமா. இல்லை மாமா, இல்லை மாமா, மூடிட்டு கெட்ட வேலையை ஒழுங்காக பார்த்து ஊருக்கு பணத்தாம் போகிற வழியாக பாரு. உங்கள் அத்தோடைய நகை வச்சிருக்கிறோம்டா, ஒழுங்காக பார்த்து நடந்துக்கோ. ஆ சரி மாமா, வைக்கிறேன். ஏட்ரின். நான் நீரஜ்னா. அதனால இல்லை பிரதர், ஒரு வயசு தான். நான் 1999. ஓ, ஒரு வயசு தானே. ரூம் லாக் இல்லை, இவ்வளோ நான் மட்டும் தான் இருந்தேன். ஆ ஓகேண்ணா. பெரியப்பாட்ட பேசுனியா? பெரியப்பா? ஓனர் எங்கள் பெரியப்பா தான். ஓ, பெரியப்பான்னு தெரியாதுன்னா நான் பேசினா. சரி, எனக்கு பெட்டில் படுத்து பழகிடுச்சு. ஒன்றும் நான் மேலே படுத்துக்கோ, ஒன்றும் நீ மேலே படுத்துக்கோ. இல்லைண்ணா பரவாயில்ல. டீ குடிப்பியா? டேய் ஊர் சுத்தி சுத்தி நேர்றா. நான் போயிட்டேப்பா, நீ சீக்கிரம் வேலைக்கு கிளம்பு. என்னம்மா ஊர் சுத்தவா? நீ நல்லா குடிப்பா, இப்படியே பண்ணிட்டது எங்கன்னா ஓடி போயிடுறப்பார். பா டக்குன்னு வந்துட்டு, இது நீர் வச்சு புது ரூம் மேட் சொல்லியிருந்தால. சரி நடுங்க நடுங்க போகலாம். கையில் கோலெல்லாம் போட்டுட்டு இருக்க. நாளைக்கு காலேஜ் வர மாட்டேன். ஏன்? பாண்டி போகிறேன்ல. குடிக்கிறதுக்காகவே பாண்டி போகிறேன்ல, நீ எதாவது திருந்தவே மாட்டேன். நாளைக்கு வேலைக்கு ஜாயின் பண்ணலாம். ஆமாம், நாளைக்கு போகிறேன். நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா? காலேஜ் போகிறீங்கன்னு நினச்சா? அவன் நம்மள மாதிரி இல்லை, ஹார்ட் ஒர்க்கிங் பாய். அப்படி இல்லை, இப்போ காலேஜ் போகணுன்ட்டு ஆசை, நான் இப்போதைக்கு வேலை தான். அவனை பாரு பாரு, ஹான்சமோட டெஃபினிஷன் அவன். என்ன அவன் இல்லை, சிகரெட்டு கூட ஸ்டைலாக பிடிக்கிறான்டா. நான் கூட தான் கொஞ்சம் அடிப்பேன். அடிச்சி இதில் பெருமை வேற. ஆடிங் நோ, டீ தட்டு விட்டு போயினாங்கிற ஒரு சாய் கூட சொல்ல மாட்டியா? தெரியாம தானே தட்டினேன். 10 ரூபாய் டீ கலாம் ஏ இவ்வளோ சீன் போடுறேன். 10 ரூபாய் 12 ரூபாய் மேட்ரு இல்லை, தப்பு. சாரி. வாடா. ம், அவங்க வண்டி இங்கே இருக்கு. மறுபடியும் பாண்டி போயிருக்கான். ம், தான் மறுபடியுமா? அவனுக்கு இங்கே என்ன ஆச்சு தெரியும்ல? இன்னைக்கு 2வது நாள், கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப், ஒரு இலவம் புரியல, பயமாக இருக்குடா. அவள் அப்பாவை பார்த்தியா? என்ன சொன்னார்? நேற்று நைட்டு செம்ம போதே, அவர் பொண்ணுக்கான கூட அவர் தெரியல. இப்போ தெரிஞ்சிருப்பார். இப்போ மறுபடியும் அவரை தான் பார்க்க போகிறேன். எனக்கு என்ன சொல்லணும் என்ன பண்ணணும்னே தெரியல. இவனுக்கு எதாவது தெரிஞ்சிருக்கோமோ, கூப்பிட்டு போகலாம் தான் வந்தேன். டே பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன்டா. என்னடா இது? என்னப்பா தூக்கமா? இல்லைப்பா, சும்மா படுத்துட்டு. இங்கே ஒரு நோட் இருந்துச்சு பாத்தியா? இல்லையே. இன்னைக்கு உனக்கு லீவா? இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே இல்லையா? ஓ சரி சரி. அண்ணா வாடா. அவர் சுத்தி அம்மா சொன்னாங்க டேடி வரும்போது கீ கொடுக்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் போடா. அக்கா அந்த சாக்லேட் கௌதம் அண்ணா தான் அங்க கொடுத்தாங்க. ஓ, எல்லா ஊர் கதையும் தெரிஞ்சு வச்சுக்கோடா. அதானே
ஏதோ சந்த டேபிள் செல் பார்க்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரியும்ங்க. டேய் 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 தம்பி, பேண்ட் பாக்கெட்ல ஒரு சாக்லேட் இருக்கு. இதுலயா? இதுல இல்ல, அதுல. இதெல்லாம் மட்டும் நல்லா வாங்கிடடா. Thank you. Thank you. வாய் பாரு. ஏய், சரி வா ஜெராக்ஸ் பண்றலாம். டேய் நீ போயிடு வாடா, நான் டயர்டா இருக்கு. சோம்பேறி. வரப்போ ஏதாச்சும் வாங்கிட்டு வாடா. ஆ செருப்பு வாங்கிட்டு வரேன். ஹே இல்ல வாணா, இது உங்க ஆளு, நீ மட்டும் சாப்பிடணும் வாங்கி கொடுத்துருப்பாரு. அட இது கௌதம் வாங்கி தரல, ஏட்ரியன் தான் வாங்கி தந்தா. ஓ தேங்க் யூ. ஹே உங்க ஆளு ஏன் ஆளா? இது பேர்த்த கண்டியா லவ் பண்ணதா? பேங்கல புடிச்சிருக்கா? ஏதோ அண்ணா, சென்னை சென்னை தானே? வேதன் வந்தால் எந்த ஊர் தான் பிடிக்கும்? உங்கள் அம்மா அப்பாலாம் சென்னையில் தானே இருக்காங்க? இல்லை, அப்பா அம்மா இல்லை. ஏ சாரி, எங்கள் அம்மாவும் 3 வருஷத்துக்கு முன்னாடி செத்துட்டாங்க. அப்போலேருந்து நானும் அப்பாவும் மட்டும்தான். அம்மா செத்துட்ட அப்புறம் அப்பா ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டார். 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து சுடு தண்ணியை தூத்திட்டார். நரகம் அப்படி இருக்கும், எங்கன்னா ஓடி போயிடலான்னு இருக்கும் நிம்மதியாக. சரி அதை விடு, நீ குடிப்பியா நீராஜ்? ஹே நான் நல்லா பையங்க, குடிக்கிற பழங்கெல்லாம் இல்லை. ம், அப்படியே இரு, இந்த ஏடுன்னு குடிக்க சொன்னதோ குடிக்காது. உங்கள் கிளாஸ் ஊற்றுடா. இல்லைண்ணா பழக்கம் இல்லை. அப்படியே இருந்துக்கோ, பழகிடுச்சு ரொம்ப கஷ்டம். தம்பி கெட்ட குடி குடிக்கிறேன் பார்க்குறியா? இல்லை, எனக்கு வந்து பழக்கம்லாம் இருந்துடா. இந்த 1 வருஷமாக தான் இந்த மாதிரி சம்மடா. இந்த போதை அதெல்லாம் குடித்தா தான் தெரியும். இதை விட விட்டுரு, காஞ்சா ஜாயிண்ட்டு எப்பவுமே கிடைக்காது, டப்பு வேறு ஜாஸ்தி. அத்தை அடிச்சா சொர்க்கண்டா. நீ குடிக்கிறது உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியுமா? அப்பாவுக்கு தெரியும், அப்பா அதை கண்டுக்கல. அப்பாவுக்கு அம்மாக்கிட்டே யோசிச்சிருச்சு. இப்போ அப்பாவுக்கு தனி ஃபேமிலி, அம்மாவுக்கு தனி ஃபேமிலி. மாதம் மாதம் 2 பேர் காசு அமைப்பாங்க. மாதம் கடைசியில் இருக்கா 3 மாதத்துக்கு 2 பேர் இப்போ வந்து பார்ப்பாரு. அவ்வளோதான். ஏன் உங்கள் அப்பா இல்லை அம்மா கூட இருக்கலாம்ல? ஆ செட் ஆகுதுரா, இங்கே தானே பிடிச்சிருக்கு. இப்போ தானே பசங்க கம்மியாயிட்டாங்க, 12th மட்டும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ். இந்த கௌதம், நான் கௌதம் நல்லா, நாங்களாம் ஒன்றா தானே படித்தோம். சார் நல்லா படித்து ப்ரைவேட் காலேஜ் போயிட்டாரு. அவ்வளோதான். சரி என்ன வர்றா, வேலையில் அப்படி போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணி 2 மாதம் ஆச்சுல. அவனே தவிர்ட்ட பாண்டியில் இருக்குன்னு சொன்னான். எனக்கு இங்கே என்ன நடக்குதுனே புரியலடா. நீராஜ், நீராஜ் எந்திரா. விஷயம் தெரியுமா? என்னயா? கௌதம் என்ன ஓடி போயிட்டாங்க. என்னது? ஆமாண்டா, அதுனா தான் நேற்றுட்டா வந்து வரேன். எங்கே போயிருக்காங்க? எங்கே எல்லாம் தெரில, ஸ்டேஷனில் விட்டு வந்துட்டேன். இந்த விஷயம் காலேஜ் பசங்க சில பேருக்கும் எனக்கும் உங்களுக்கு தெரியும், யாருக்கும் சொல்லிடாது. நான் யாருக்குப்பா சொல்ல போகிறேன், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பறிச்சு முடிச்சுட்டு ஓடி இருக்கலாம். ஏதோ சந்தோஷமாக இருந்தால் சரி. அவள் லைஃப்ரா விட்ரா. ஆனால் எனக்கு ஒரு கால் கூட பண்ணி சொல்ல போகிறேன். ஓடும் போது எல்லாருக்கும் சொல்லிட்டால ஓடுவாங்க. அதுவும் கரெக்ட் தான். நான் பாண்டி போகிறேன், இந்த சும்மா பிரச்சனை தான். அவங்க என்னென்ன பண்ண போகிறாரோ. அவருக்கு இன்னும் இந்த விஷயம் தெரிஞ்சுக்காது போல. டேய் அவர் இன்னும் போதில் தண்டா இருப்பார், குடிம்பகம் 24 பர்ஸ் ஆஃப் அவர். அதுக்கு போனியன் பசங்க சொல்லிட்டு வந்துடும். ஓகே பை. ஹலோ அங்கிள். நலீனா, உங்கள் அப்பா. நீ எந்த கால் எடுக்கிறான் அதான் சந்தேகம். ஹலோ நலீனா, இல்லை இல்லை அங்கிள், நான் ஊரில் இல்லை அங்கிள், பாண்டியில் இருக்கேன். ஆ தேவத்தே கவிட்டில் பார்த்தீங்களா? வந்துச்சு மாமா. ஆ அனுப்புகிறேன் மாமா. ஆ நாளைக்கு லீவு மாமா. சரி மாமா.
என்ன இதெல்லாம் உனக்கு தான் எனக்கும் தெரிதுரா ஏன் திடீர்னு ஒன்னாந்தேதி ஆச்சுல சம்பளம் வந்துச்சு அதான் இந்த ஊர்லயே எனக்குன்னு நீயும் நல்லெண்ணம் மட்டும் தான் இருந்தீங்க நளினாவும் இல்லை நீ மட்டும்தான் எவ்வளோ நாள் நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு என்ன பெட்டில் படுக்க வச்சுட்டு நீ கீழே படுத்துருக்கேன் தீபாவளி போனஸ் வேறு வந்துச்சு உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுச்சு பிடிச்சிருந்த வாங்கினேன் எனக்கு எந்த பிராண்ட் வாங்கினான்னு தெரில அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அம்மா பிரியாணி கூட இருக்குது சாப்பிட மறந்துடாத அவ்வளோ நிலவனா நீ நான் நல்லா வந்தேனே ஏட்ரியன் ஏன் அப்படி பார்க்குற ஃபர்ஸ்ட் டைம் பேர் கூப்பிட்டல அதாடி பார்த்து நான் என்ன கால் பண்ணலா இல்லை உனக்கு நல்லான்னு சொல்லணுன்றது நான் அமைக்க வருது இது நல்ல என்னோட தானே தெரில உனக்கு எப்படி கிடைச்சி அந்த சின்ன பையன் இருந்தால அவன் தான் கொடுத்தான் அவள் ஏதோ பேரஞ்ச மாதிரி இருந்தான் அவள் சொல்ல வந்திருந்த கூட ஒழுங்காக சொல்லலை ஏதோ ஒரு வீட்டில் நல்லா இருந்தா இந்த டுப்பட்டா வாங்கிட்டு கொடுத்து கொடுக்க சொன்னதாக சொன்னான் வேற அறியில் விட்டான் அவன் என்ட போய் சொல்ல போகிறான் இப்போ நான் போய் ஏட்ரியன் எவ்வளோ ஸ்டேஷனில் தானே விட்டு வந்தேன்னு சொன்னேன் அப்புறம் எப்படி இந்த டுப்பட்டா டேய் அந்த பொடி போய் பேசுறது கேட்டாடா இவ்வளோ பேசிகிட்ருக்க இல்லை ஏட்ரியன் உனக்கு எது தெரியணும்னு தெரியும் நீ சொல்லு நான் தான் சொன்னலை அவ்வளோ ஸ்டேஷனில் விட்டு நான் விட்டு கொண்டேன் இந்த துப்பட்டா யாருதுன்னே எனக்கு தெரிலடா அந்த துப்பட்டில் ரத்த கறக்குது ஏட்ரியன் ஆடா இது நளினாவோட துப்பட்டாவே இல்லைன்றேன் அப்போ என்ன நளினா அவனுக்கு அந்த துப்பட்டாவை கொடுக்கணும் சபா நீரஜ் நீ பண்ண தடி தெரியுமா இருக்கு நான் எதோ நான் ஏதோ பண்ணிட்ட மாதிரியும் இங்கே வந்து உன்கிட்ட போய் சொல்கிற மாதிரியோட இருக்கு ஒழுங்குமுறை ஏதோ ஒன்றுமே சொல்கிறா அந்த கேள்வி ஒன்று நீயே பார்த்து கேட்டுக்கோ பயிர் என்னடா உளர்ற நான் குடிச்சிருக்கேன்டா நான் உளரல நீ தான் அதுக்கு முக்கிய காரணமே நீ தான்டா ஏட்ரின் உனக்கு அவ்வளோதான் மரியாதை நீ என்ன ஆச்சோ சொல்லு சிரிக்காதடா என்ன சொன்னமோ சீக்கிரம் சொல்லிடுன் ஃபர்ஸ்ட் இங்கே வந்து கிளம்பலாம் ஹலோ கத்தாத வைப்பா நல்லா குடிக்கிறது கால் பண்ணி கத்துறது வர வை சீக்கிரம் சொல்லிடுன் எட்ரின் போதையில் இருக்கே எட்ரின் நல்லா நான் உன்னை லவ் பண்ணுறேன் நல்லா நான் ஸ்கூல் படிக்கும் போது சொன்னேன் இப்போ சொல்கிறேன் நம்ம லவ் வித்யூ எனக்கு ஒன்று சின்ன வயசுலேருந்து தெரியும் எட்ரின் என்னால் உன்னை அப்படி பார்க்க முடியல ஏன் பார்க்க முடியாது கத்தாத ஏட்ரின் நீ செம்ம போதையாக இருக்க எதுவாக இருந்தாலும் காலில் வந்து பேசிக்கலாம் அதே என்ன மொட்டாடி பார்க்க முடியல ஒருத்த மொட்டாடி பார்ப்பேன் நல்லினா இங்கே பாரு நல்லினா ஐ நோ உனக்கு ஒருத்தம் தான் பிடிக்கும் ஆனால் இதே லவ் நான் லவ் பண்ணுறேன் இரு இரு நான் கௌதம் லவ் பண்ணுறேன் யார் சொன்னா ஏய் சும்மா நடிக்காது எனக்கு தெரியும் அவனை தான் பிடிக்கும் ஐயோ நான் கௌதம் லவ் பண்ணுறேன் நீரஜ் தான் லவ் பண்ணுறேன் நான் இது கௌதமுக்கோ தெரியும் I'm sorry, Adrian. Not a model. Adrian. நீ என்ன பண்ணுறன்னு தெரியாமல் பண்ணிகிட்ருக்க ஏட்ரின் நீ என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதா நளினா உனக்கு ஏதாவது குறை வச்சுருக்கேண்ணா அப்போ வந்து நான் முக்கியம் இல்லை இப்போ வந்து நாயை பிடிக்க திட்டுறேன் ஏட்ரின் உனக்கு புரிய மாட்டேது ஏட்ரின் ஒருத்தர் மேலே லவ் இருக்கு அதை பண்ணோம் இதை பண்ணோன்னு எதுவுமே இல்லை ஏட்ரின்
அப்போ வந்தா இப்போ வந்தா நீ எதுமே இல்ல ஏ மூட்ரி சும்மா நசநசன் நீ கோதம்பல போறதுன்னு சொல்ல கூட விட்டுருப்ப ஆனா நீ எப்போ நீ இல்லடா லூசு நான் இருந்தாலும் போறேன்னு சொன்ன ஒரு மாதிரி இறஞ்சிச்சே பாரு எட்ரன் கிட்ட வராத எட்ரன் வேணா கிட்ட வராத எட்ரன் விட்டு போதும்டா நிறுத்து நீ சொல்லுன்னு சொன்னாலும் சொல்ல முடியாது புரியுதுல நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்கன்னு தெரியுதா எப்பவுமே நம்ம கூட தானடா இருந்தா அவளை எப்படிடா அவளை எப்படிடா அப்படி பண்ண மனசு வந்துச்சு தவளடா வெறி உனக்கு எல்லாம் உயிரோட இருக்க கூடாதுரா அதான் அவங்களுக்கு புரிய மாட்டேந்து நான் தான் தங்க விட்டு தருவேண்ணா என்னால் தான் அவளுக்கு ஒன்று தெரிய வருமா ஆனால் ஒன்றும் லவ் பண்ணுவாளா மயிர் அவள் அஞ்சு வருஷம் லவ் பண்ணண்டா என் பர்ஸில் கூட பாரு எங்கள் அம்மா ஃபோட்டோ கூட இருக்காதுடா அவட்ட தானே இருக்கும் ஆனால் அவள் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னா உண்மையாக லவ் பண்ணுறா பண்ணுற வேலையடா இது சே வாடா நான் என்ன பண்ண சொல்கிற நீ போம்மா சந்தோஷமாக இரு நான் இங்கே சாவுறேன் அவனை பூ எனக்காக விஜயப்பா எனக்கு செய்யணும்னு தோணுச்சு செஞ்சேன் அது எப்படிடா ஒரு பொண்ணை கொண்டுட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லை எதை எப்படி இருக்கிற தூ நீ எல்லாம் வாழவே கூடாதுடா இதை குடிச்சிட்டு சாவு மிஸ்டர் நீரஜ் லூசா நீரஜ் நீங்கள் ஒருத்தன்ட்டு குச்சி செத்து போனால் செத்து போடுவேன் நீரஜ் இப்போ உங்களுக்கு மனசாச்சு இல்லையா நீ மூடுறா முதல்ல அந்த காப்பை கழட்டு உன்னை பற்றி பொட்ட பசங்களை தான் காப்பை போடக்கூடாது யாரா பொட்ட கழட்டுறா ஆனால் ஒன்று சொல்கிறேன் நான் இவ்வளவோ குடிச்சிருக்கேன் இவ்வளவோ கஞ்சடிச்சிருக்கேன் ஆனால் நிறுத்திருந்த மாதிரி ஒரு அந்த போதை எல்லாத்தையும் முடிஞ்சிச்சிடா மன்னிச்சிட்றா அவன் என்கிட்ட உன்னை லவ் பண்ணல நீரஜத்தை லவ் பண்ணுறேன்னு சொன்னதை ஒன்றுதான் சொல்லியிருக்கணும் என் தப்பு தான் இல்லைடா அதுவும் தப்பு இல்லை அப்படி பார்த்தா நாங்கள் வந்திருக்கவே கூடாது இங்கே யாரையும் பார்த்துருக்கவே கூடாது கூட இருக்க மிருகமாக மரவ நம்ம என்ன கனவாக கண்டோ சரி இப்போ பாடி என்ன பண்ணலான்னு சொல்லு என்ன பண்ணலாம் நீ உள்ளடா பாடி பாத்ரூம்லேயே விட போகிற இப்போவே ஸ்மெல் வருதுடா இப்போ என்னென்ன பண்ண சொல்கிற பொதிக்கணுமா இல்லை இறக்கணுமா முதல்ல எங்கே நான் அவனை எப்படி மூவ் பண்ணுவேன் அப்படியே மூவ் பண்ணாலும் எங்கே போய் பொதிப்ப நல்லா போச்சான் அங்கேயா மண்ணுக்கு அடியிலாச்சு அவன் நிம்மதியாக இருக்கட்டும்டா இல்லைடா வேறங்கடா வேறங்கனானா உங்கள் வீட்டில் பொதிக்கலாமா அவன் வீட்டிலே அவனை கொலை பண்ணி வச்சுருக்கான்டா டே சப்போஸ் அவனை புதைச்சிட்டோன்னு வச்சுக்கோ அப்புறம் என்ன இந்த 30 நாள் அவங்க அப்பா அம்மா கால் பண்ணுவாங்க நல்லா அப்பா அவருக்கு நான் பதில் சொல்ல போறேன் சரி ஒரே ஏரியால ரெண்டு பேர் மிஸ்ஸிங் போலீஸ் சும்மா இருப்பான் நினைக்கிறியா நேரம் எங்க தாடா வருவானுங்க ஒரு கொலியை பண்ணிட்டு ஈஸியா தப்பிக்க முடியாது அப்படியே இருந்தாலும் என்னோட குற்ற உணர்ச்சி என்ன சாகடிச்சு விடுறா எல்லாம் சரிடா இப்ப என்ன பண்ணலன்னு சொல்லு போலீஸ் ஸ்டேஷன் ரெண்டு வர வரடா நீரஜ் வேற வழியே இல்லையா இருந்தா நீ சொல்ல இங்க பாரு கௌதம் இதுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை நீ ஒண்ணுமே பார்க்கல எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் சொல்ற அளவுக்கு தைரியம் இல்லை நீ பக்கத்தெருவில் இருக்கிற எஸ்டிடி பூத்துக்கு போய் போலீஸ் கால் பண்ணி இங்கே ஒரு கொலை நடந்து இருக்குன்னு மட்டும் சொல்லு உன் பேரை கூட சொல்லுவானா போ நல்லா யோசித்தானே சொல்ற போடா
எங்கன்னா ஓடி போயிடலான்னு இருக்கோம். நிம்மதியா